உலகம் முழுவதும் நாம ஒவ்வொரு வருஷமும் 7 மில்லியன் சாக்லேட் சாப்பிடுறோம். நம்மள சாக்லேட் சொர்க்கத்துல வச்சிருக்கிறது பெரிய பிசினஸ். சாக்லேட் இல்லாம யாராலும் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் சாக்லேட் பிரிட்டனோட மிகப்பெரிய தனியார் சாக்லேட் தயாரிப்பு நிறுவனம். வருடாந்திர விற்பனை 100 மில்லியன் பவுண்டுக்கு மேல நடக்கிற இங்க முதல் முறையா அதன் கதவுகளுக்கு பின்னாடி கேமராஸ் அனுமதிச்சிருக்கு. இங்கதான் மாயாஜாலம் நடக்குது. ஒவ்வொரு நாளும் 1 மில்லியன் சாக்லேட் தயாரிக்கப்படுற இந்த ஃபேக்டரிக்குள்ள நாங்க இப்ப போக போறோம். ஒரு சாக்லேட் குழாய் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒண்ணு இருக்கணும். புது படைப்புகளுக்கு பின்னால் இருக்கிற மக்களை மீட் பண்ணுங்க. இது பாக்குறதுக்கு டால்பின் மாதிரியே இல்ல. இது சாக்லேட் கேலண்டரோட மிகப்பெரிய டீசன்ஸ்ல எப்படி தயாரிக்கிறதுன்னு கண்டுபிடிக்க போறோம். கரீபியன்ல உள்ள அதோட கோகோ பிளான்டேஷன்ல இருந்து எனக்கு கோகோ வாசனை வருது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த முழு பேக்கும் வேணும். அதோட ஹை ஸ்ட்ரீட் கடைகள் வரைக்கும் எனக்கு பல்லே இல்லை. இருந்தாலும் இதை சாப்பிடணும். இதை பார்த்த உடனே நான் டயட்ல இருக்கேன்றதே மறந்து போச்சு. இதுதான் ஹோட்டல் ஷாப்லாவோட ரகசிய விளக்கம். இது ஒரு அற்புதமான சாக்லேட் சுவைக்கிற சாகசம் இல்லையா? ஈஸ்டர் நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஹோட்டல் ஷாப்லா கேலண்டர்ல பிஸியான காலம். மான்செஸ்டர் ஆஞ்சல் ஸ்டோர்ல வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் போதுமான அளவு கிடைக்கிறது இல்ல. ஈஸ்டர்ல வர கூட்டம் எனக்கு பிடிக்கும். சாக்லேட் பார்க்கும் போது எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. 240 கிலோமீட்டர் தள்ளி கேம்பிரிட்ஜ் ஷேர்ல உற்பத்தி கூடத்துல சாக்லேட் நிபுணரும் கம்பெனி டைரக்டருமான ஆஞ்சல் ஸ்டோர்வெல் ஈஸ்டர் இலக்குகளை அடையறதுக்கு வேண்டிய வேலைகளை மேற்பார்வை செய்தாரு. வெற்றிகரமான பல லட்சம் பவுண்ட் மதிப்புள்ள சாக்லேட் சாம்ராஜ்யமா மாறி இருக்கு. இதுல முக்கியமானதா இருக்கிறது உற்பத்தி. ஒவ்வொரு வாரமும் 50 லட்சம் சாக்லேட் இங்க உற்பத்தி செய்யப்படுது. கிறிஸ்துமஸ்க்கு அடுத்ததா விற்பனை அதிகம் இருக்கிறது.